वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இப்போ நாலாவது ஸ்லோகத்துல விசேஷமான பிரயோஜனங்களை சாதிச்சு முடிச்சார். அதாவது சாங்கியன் சொல்லக்கூடிய ஜீவனானவன் நித்திய முக்தன் அப்படிங்கிற சித்தாந்தத்தை அடிக்கணும். அதே மாதிரி அத்வைதிகள் சொல்லக்கூடிய ஜீவன் முக்திவாதம் அதை கண்டிக்கணும். இவாளுடைய மதங்கள்னால ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே அடிச்சுக்கிறதாம். அதனால அந்த உபநிடத வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதமான அர்த்தத்தை அவ கல்பிச்சுட்டா, அதையும் தள்ளணும். அதே மாதிரி பிரம்மவத்துக்கிட்ட பிராரத்த கர்மான்றது எப்பொழுதும் பலத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுத்துட்டு இருக்கிறதுனால பிராரத்த கர்மா எப்ப முடியுமோ அப்பதான் அந்திம சரீரமானது போகும். அந்த அந்திம சரீரம் போச்சுன்னா உபாசகனானவன் சுஷும்னா நாடி வழியாக போவான். பிரம்ம அப்பிரம்ம வித்துக்கள்லாம் எல்லாரும் கலவினா கூட அவ சுஷும்னா நாடு வழியெல்லாம் அவளுக்கு இல்லை. உபாதகாளுக்கு பிரபன் நாளுக்கு அவளுக்கு மட்டும்தான் சுஷும்னா நாடி மார்க்கமாக போகிறது. இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் சொல்லணும், அதாவது மோட்சத்தை அடையிறதுக்கோசரம். அதனால அந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும். அதுதான் பரம பிரயோஜனன்றத நாலாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாதம். இது உத்கிராந்தி பாதம். இந்த உத்கிராந்தி பாதத்தை இது சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு இதில் சொல்லி முடிச்ச. அதன் பிறகு இப்போ அஞ்சாவது ஸ்லோகம். இதுவும் அவதாரிகை தான். இந்த அவதாரிகையில என்ன சாய்க்கிறேன் அப்படின்னாக்கா, எதை சிந்தனை பண்ணணும், எதை சிந்தனை பண்ணக்கூடாது. பொதுவாக உபாசகன் இப்ப இதுவரையும் சொல்லிட்டு இருக்கோம், நாடி விசேஷம் மூலமாகத்தான் போவோம், நாமும் மூர்தன நாடி வழியாதான் நாம போவோம் அப்படின்னு சொன்னாக்கா அது சிந்தனை பண்ணணும். அதாவது உபாசனம் பண்ணச்ச அதுவும் அனுசந்தானம் பண்ணணும் அத்தையும். அதே மாதிரியாக ஜீவன் முக்திவாதம் நமக்கு கிடையாது. அது மாதிரி நமக்கு பிராரப்த கர்மான்றது நம்மளை படுத்தும். நம்ம இந்த சரீரத்தை விடுறதுக்கு மூல காரணமே பிராரப்த கர்மா முடிஞ்சாத்தான். அதனால பிராரப்த கர்மாவை எவ்வளோ கூட கழிக்க முடியுமோ அவ்வளோ கூட கஷ்டப்பட்டு கழிக்கணும், அனுபவிச்சு அனுபவிச்சு. அதனால அந்த சிந்தனையும் வேணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்ன பாருங்கோ, இந்த இது இருக்குதே நாடி, இந்த மனசு வாக்கு இந்திரியங்கள் மனசு பிராணன் இவைகள்லாம் இந்த கிரமத்துல போறதுன்னு சொன்ன பாருங்க, அதெல்லாம் சிந்தனை பண்ணணும். அதாவது உபாசிக்கிச்ச தியானத்துல அதுவும் ஒரு விஷயம், அனுசந்தேகமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னோம். ஆனால் சில விஷயங்கள்லாம் அனுசந்தானம் பண்ண தேவையில்லை. என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஆயுஷனுடைய எல்லை நமக்கு தெரியுது, நமக்கே தெரியுது. இப்போ இது ஃபேன் கீழே உட்கார்ந்து இப்போ நமக்கு உடம்பு நல்லா சுஸ்தமாக இருக்கு. உடம்பு சுஸ்தமாக இருக்கிற சமயத்தில் நமக்கு தெரியுது இப்போதைக்கு மரணம் நமக்கு இல்லை, அதனால் பயம் இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றது. ஆனால் ஒருத்தர் உடம்பு ரொம்ப அலாடின்னு இருக்க எந்த சமயத்துல என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு தோன்றது. அந்த மாதிரி சமயத்துல அவர் என்ன பண்ணுவார், நமக்கு என்ன தெரியுது உடம்பு முடியல, சீக்கிரம் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொத்தை எழுதி கொடுத்துடணும், கிரகணிக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. நமக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருது, என்னென்ன இது பண்றது, எல்லாமே நமக்கு இருக்குது. அதனால அப்பா ஆம்பியாவை கூப்பிடுறேன், அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறேன், இங்கே பாரு நான் அப்படி போயிடுவேன், இப்படி இருந்துக்கோ, இதை மாதிரி இரு, நீ இதை பற்றி கவலைப்படாத, எத்தனையோ சொல்லித்தர. அது மாதிரி பெரிய பிள்ளைய கூப்பிடுறேன், இவர் பா சொத்தெல்லாம் பிரித்து வச்சுட்டேன், அம்மாவை பார்த்துக்கோ,
தம்பிகளை பார்த்துக்கோ, சண்டை போடாதீங்கோ, அந்யோன்யமா இருங்கோ, பணம் முக்கியம் இல்ல, மனுஷன் முக்கியம், இந்த மாதிரி எல்லாம் எது கிருத்தியம் எது அகிருத்தியம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற. இப்ப இவனும் உபாசகர் தான், உபாசகரா இருந்தா கூட அவருக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்தை யாருக்கு எழுதி கொடுக்கணும்? ஏன்னா நாளைக்கு அவளுக்குள்ள சண்டை வரக்கூடாது. என்னைக்குமே லௌகிகம் வைதிகம் ரெண்டுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் எல்லாம் சரியா அமையும். அதை விட்டுட்டு வெறும் நான் உபாசகன்னு உபாசகன்னு நான் பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல நம்ம பாக்குறோம். பெரியவா என்ன பண்ணிடுறான்னா பசங்களை நம்பிடுறா. பசங்களை நம்பிட்டு அவன் என்ன பண்ண, இந்த பணம் பெண் இந்த மூணு மண்ணாசை பெண்ணாசை ஈசனாத்திரயம் அப்படின்னு சொல்றார். இந்த ஈசனாத்திரயம் ரொம்ப 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 கெடுதலானது. அது யதீஸ்வரா எல்லாம் என்ன பண்றாருனாக்கா, இவன் வந்து சின்னாண்டவனுக்கு வந்து சன்னியாசாசிரமம் கொடுக்குற பெரியாண்டவன். அந்த சமயத்துல காவேரியில அழிச்சுட்டு போய் அங்க நிறுத்தி வைக்கிற மாரளவு ஜலத்துல சின்னாண்டவனை எழுந்துள்ள பண்ணி அப்போ பிரமாணம் பண்ணு, பிரமாணம் பண்ணுன்னு சாதிக்கிறான். என்னது அப்படின்னா, நான் பெண்ணாசையை விட்டுட்டேன், பொன்னாசையை விட்டுட்டேன், மண்ணாசையை விட்டுட்டேன் அப்படின்னுட்டு நீ வந்து பிரமாணம் பண்ணு. ஏன்னா இது முக்கியம், அது எல்லாருக்குமே முக்கியம். அதுல யதீஸ்வராருக்கு ரொம்ப 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 முக்கியம். யதீஸ்வராருக்கு ரொம்ப முக்கியம், அது யதீஸ்வராருக்கு ரொம்ப முக்கியம். அது அவசியம் பண்ணியே ஆகணும். அதனால யாருக்குமே இந்த விரோதம் வரக்கூடாது. அதனால இவன் என்ன பண்ணிடணும்னாக்க, நமக்கு எதுக்கு அப்படின்னுட்டு தன் பிள்ளைகளுக்கு எதாவது கொடுக்கணுமோ, பொண்ணுக்கு எதாவது கொடுக்கணும், அதெல்லாம் முற்று வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிம்மதியா போய் சேர்றான். அவன் கிளம்பி போயிடுவான், அதன் பிறகு பிள்ளைகள்லாம் அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டம். இதை நான் சில குடும்பங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஏதோ எங்க புண்ணியம், எங்க துரப்பனார் சுவாமியெல்லாம் ஒரு பைசா சேர்க்கல, வீடு கிடையாது, இடம் கிடையாது, நலம் கிடையாது, பணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால நாங்க எங்களுக்கு ஒண்ணும் சண்டையே கிடையாது. அது இருந்துருந்துன்னாக்கா எப்படி நடந்திருக்குமோ தெரியாது. இப்ப இத மாதிரி பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட உபாசகன் தானே பண்றான். உபாசகன் தன்னுடைய அந்திம காலத்தை தெரிஞ்சுட்டுருவான். தெரிஞ்சுட்டு இந்த சொத்தெல்லாம் பிரிக்கிறான். சொத்தெல்லாம் பிரிச்சு கிரகணிக்கு என்ன கொடுக்கணுமோ, குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ, பொண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ, இது எல்லாத்தையும் பண்றான். அந்த மாதிரி பண்றத தியான மரணமா வேண்டாமா? ஏன்னா நீ தானே சொன்ன உத்தர கிருத்தியங்கள்லாம் அதுக்கு ஏதாவது தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டு எதை எதை பண்றானோ அதை எல்லாத்தையும் அவசியம் சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னோ. இப்போ இது கூட உத்தர கிருத்தியம் தானே, இதுவும் உத்தர கிருத்தியம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வியவஸ்தை பண்றதுன்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட ஒரு உத்தர கிருத்தியமா இருக்கு. அதனால அவைகள்லாம் கூட சிந்தனை பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதை அது கேட்டாக்க அதற்கு சமாதானம் வேண்டாம், அது தேவையில்லை. அதெல்லாம் லௌகிக விஷயங்கள், அது உபாசன சம்பந்தம் இல்லை. உபாசன சம்பந்தமே கிடையாது. சஸ்ய புத்திராக தாயம் உபயந்தி சூத சாது கிருத்தியாம் திகந்த பாபகிருத்தியம் அப்படின்னுட்டு உபநிடம் சொல்லிட்டு போயிருக்கு. இவன் வந்து சரீரத்தை விடுற சமயத்துல சாரத்த கர்மா முடிஞ்சு சரீரத்தை விட்டுட்டு அர்ச்சராதிகள கிளம்பினாங்க. அந்த சமயத்துல இவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இவனுடைய பிள்ளைகள்லாம் பிள்ளைகள்லாம் எடுத்துக்கிறா. இவனுடைய புண்ணிய பலன்கள்லாம் இவனுடைய சுகத்துக்களுக்கு போறது, இவனுடைய பாப்ப படங்கள்லாம் இவனுடைய துவேஷிகளுக்கு போறது அப்படின்னு உபநிடம் சொல்றது. இதெல்லாம் லௌகிக விஷயங்கள்.
ஒரு சொத்தை கொடுக்கறதுன்னு இவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சுயார்ஜிதம். சுவார்ஜிதமா போயிடுது, அது தான் பிள்ளைகளுக்கு கொடுக்குற, தன் பொண்ணுக்கு கொடுக்குற, தன் கிரகணிக்கு கொடுக்குற, இதெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாரு இந்த உபாசகர். இதெல்லாம் வந்து வெளில சொல்லணுமா வேண்டாம், அதாவது சிந்தனை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா சிந்தனை பண்ண வேண்டாம். இது லௌகிக விஷயம் தானே, வைதிக விஷயம் இல்லையே, இது உபாதனத்துக்கு சம்பந்தமான விஷயம் இவைகள் இல்லை. இவைகள்லாம் உபாதனத்துக்கு சம்பந்தமான விஷயம் இல்லை. வேற என்ன சிந்தனை அப்படின்னாக்கா லௌகிகமான விஷயங்கள் இவைகள்லாம், இதெல்லாம் சிந்தனை பண்ணவே வேண்டாம். அதனாலதான் இங்க அதை பத்தி சொல்லவே இல்லை இந்த சாஸ்திரத்துல, அதை பத்தி சொல்லலை. புண்ணிய பாபங்களை பத்தி சொல்லித்து அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும்னு இருக்கு. ஆனால் இந்த சொத்தை பிரிச்சுக்கிறது இதெல்லாம் பத்தி விசாரம் பண்ணவே இல்லை இந்த சாஸ்திரத்துல. காரணம் அது லௌகிகமான விஷயம், பிராகிருதமான விஷயம். பணத்தை பார்த்தாக்கா திருணவத்கரிக்கணுமா, ஒரு புள்ள பார்த்தா எப்படி, புல் பொண்டை பார்த்தா எப்படி நம்ம அலட்சியமா போவோம், அந்த மாதிரி நம்ம போகணுமா, அதெல்லாம் நம்ம இதுவே பண்ணக்கூடாது, சிந்தனையே பண்ணக்கூடாது. பணம்ன்றது லௌகிக சுகத்துக்கோசரம், சௌகரியத்தை ஏற்படுத்திக்கோசரம் தான். கோடீஸ்வரலா இருக்கானா, கோடீஸ்வரலா இருந்தா கூட அவன் என்ன பண்ணுவா, ஏசி போட்டுப்பா, சப்ரமஞ்ச கட்டில போட்டுக்கலாம், எல்லாம் இருக்கலாம், தூக்கம் வந்துருமா, கோடீஸ்வரலா இருக்கிறதுனாலே தூக்கம் வந்துருமான்னு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவாள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் வசதாக நான் எப்படி இருக்கணும், எனக்கு ரெண்டு பொண்கள், ரெண்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் பிறந்துட்டா, பேத்திகள் மூணு பேர், பேரன் பார்த்தேன் அப்படின்லாம் எனக்கு இருக்கா. திருப்பதியில் ஒரு வீடு இருக்குது, காஞ்சிபுரத்தில் எல்லாம் சின்ன சின்ன வீடு தான், ஆனால் எனக்கு போகும், வீடு கட்டிட்டேன், ஏதோ மாதத்துக்கு சம்பளம் பெறமா கொடுக்குறேன், நான் ஆனந்தமா நிம்மதியாக பகவத் பரமாவையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். ஆனாலும் கூட எனக்கு எப்படி இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, கை வலி, கால் வலி, அத்தனையும் அனுபவிச்சுன்னு தான் இருக்கேன். ஏன் அது, என் பாவம் கழியிறது, அதனால எனக்கு சில கஷ்டங்கள்லாம் வருது, அந்த மனசு கஷ்டம் கூட என் பாவம் கழியிறது. டென்ஷன் படாத அப்படின்ற, டென்ஷன் படுறதும் என் பாவம் கழியிறது தான். ஆனால் டென்ஷனை வந்து டென்ஷன் படாமல் இருக்க முடியுமா, எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு, எல்லாத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதனால கோடீஸ்வரன், ஏழை, மகா பண்டிதன், சாதாரண பண்டிதன், பாமரன், அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி அவளுடைய பிராரத கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால பணம் ஓணும் பணம் ஓணும்னு பறக்க வேண்டாம். அப்படியே பறந்து பறந்து சம்பாதிச்சாலும் நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்துங்கோ, உங்களை மாதிரி உபயோகப்படுத்துங்கோ. வந்தாக்கா நீங்க இதுக்கு வரீங்க இந்தியாவுக்கு, வந்தாக்கா ஒரு ரவுண்ட் எல்லா பிரமாணையும் சேவிச்சிடணும், எல்லா ஆச்சாரியாலும் சேவிச்சிடணும், பாகவதார்களை சமர்ப்பிக்க முடிஞ்ச பிறகும் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு சக்தி இருக்கோ, எவ்வளவு மனசு இருக்கோ அவ்வளவு சமர்ப்பிக்க, இந்த மாதிரி சிந்தனை எடுப்போங்கோ. பணம் பணம்னு சேர்த்து சேர்த்து வச்சு எவ்வளவு எடுத்துன்னு போக போறோம். எதுவா இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்துல பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர், அவர் பணம் வச்சுட்டார், எங்க வேதவாத்தியார் சுவாமி மகாத்மா, அந்த சுவாமி போனார், போன உடனே என்கிட்ட சொல்றாரு அவர், மகாத்மா அவர் வந்து பரியாசமா சொல்லவே இல்லை, நான் அவரை போய் எல்லாரும் அவரை போய் சேர்த்தா ஆஹா என்ன தேஜஸ் எப்படி இருந்தோம் அப்படின்லாம் சொன்னா, நான் அதெல்லாம் பார்க்கலப்பா, அவா எட்டு வரல மோதிரம் போட்டிருந்தேன், அந்த மோதிரத்தை காணவே காணும், கையில ஒண்ணு சங்கிலி மாதிரி ஒண்ணு பிரேஸ்லெட்னு சொல்ல தெரியாது, கையில ஒரு சங்கிலி மாதிரி போட்டிருந்தேன் அதை காணவே காணும், கழுத்துல ஏதோ ஒரு செயின் போட்டிருந்தேன் ரத்த காணும், அந்த மாதிரி அவர் இடுப்புல எப்பொழுதும் பரிசு இருக்கும், அதெல்லாம் காணவே காணும், ஏன்னா எங்க போச்சுன்னு தெரிலப்பா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அவருக்கு மனசு கஷ்டம், மனசு பணத்து பணம் பணம் பணம்னு பறந்தாலே அதெல்லாம் எங்க எவ்வளவு இருக்குன்னு போறா. இதெல்லாம் லௌகிக விஷயங்கள் இல்லையா, லௌகிக விஷயங்கள். அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், ஆர்ஜிதானாம் து ரக்ஷணை எயே துக்கம். அதாவது நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோமே அதுவே துக்கம், அது சம்பாதி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை ரட்சிக்கிறோமே அது ரொம்ப ரொம்ப துக்கம். சரி அதுதான் போச்சுன்னாக்கா அது செலவழிஞ்சதுன்னா அது துக்கம், திருடு போச்சுன்னா அது துக்கம், இப்படிலாம் இருக்கக்கூடிய துக்கமயமான கிமர்த்தம் துக்க பாஜனம்.
இந்த இது போக எதுக்கு நீங்களாம் கஷ்டப்படுறீங்களோ? பணம் உங்களுக்கு வேணும், பணம் இல்லாம நம்மளால ஜீவனத்தை பண்ணவே முடியாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருந்தா போறாதா? சேர்த்து 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 வச்சு நாலு தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கணும். என்னத்துக்கு அந்த மாதிரி எல்லாம்? எங்கப்பா எல்லாம் கஷ்டப்பட்ட வாஸ்து தான், ஆனா அவளும் தர்மத்தை சேர்த்து வச்சா நமக்கு. நம்ம குடும்பத்தை பெரியவாள் என்ன பண்ணா, பணம் பணம்னா பிறக்கல, வந்ததை வச்சு தேக யாத்திரம் தான் முக்கியமானது. அவள் ஏதோ தேக யாத்திரை சாப்பிடணும் அந்த வேலைக்கு, அப்படிதான் அவ இருந்தா. அவளால பூர்ண நிம்மதி அனுபவிக்க முடியும், ஆனந்தமா அவ தூங்கினான் அப்படி இருந்துட்டு போயிட்டா. அதனால நாமெல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா நாமளும் தர்மத்தை பண்ண வேண்டாமா? நாமளும் நியாயமா சம்பாரிச்சு நியாயமா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும். அதனால இந்த ஐஸ்வர்யம்ங்கிறதே நஸ்வரமானது. நஸ்வரமான ஐஸ்வர்யத்துக்கோசரம் எதுக்கு பறந்து பறந்து இது பண்றது? அது தேவையே இல்லையே. அதனால இந்த வேதாந்த விசாரத்துல இதை சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். தேவையில்லைன்னு தான் சொல்லுவாளே தவிர்த்து இத பத்தி விசாரம் பண்ண மாட்டார். இதெல்லாம் வேண்டியதே இல்லை. இது எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கோம், அல்பமான சுகங்கள், அல்பமான சுகங்கள். இந்த அல்பமான சுகத்தை போய் நாம வந்து விசாரம் பண்ண தேவையில்லை இல்லையா? அதெல்லாம் வேண்டியது இல்லை. ஆகவே எதை எதை சிந்தனை பண்ணணுமோ அதை தான் சிந்தனை பண்ணணும் உபாசகன். மற்றபடி எல்லாத்தையும் சிந்தனை பண்றதுன்றது தேவையில்லை. நமக்கு அனுபாதேயமான விஷயங்களை சிந்தனை பண்ண வேண்டாம், பண விஷயத்தெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு சொல்ற. அதனால இதை பத்தி இங்க சொல்லல. அப்படி பார்த்தாக்க பகவத்கீதையில எட்டாவது அத்தியாயம் இருக்குது. அந்த எட்டாவது அத்தியாயத்துல மூணு விஷயங்களை சாதிக்கிறார். ஐஸ்வர்யார்த்தி விஷயம், அது மாதிரி கைவல்யார்த்தி விஷயம், அந்த மாதிரி மோக்ஷார்த்தி விஷயம். இந்த மூணு விஷயத்தையும் சொல்றார். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஞானீச பரத ரிஷபா அப்படின்னு நானும் சொல்லிவிட்டேன் ஏழாவது அத்தியாயம். அப்புறம் எட்டாவது அத்தியாயத்தில் இதெல்லாம் விவரிக்கிறார். அதுல ஆத்தன் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ண, பணம் நிறைய சம்பாதிச்சான், அதெல்லாம் இழந்துட்டான், நஷ்டமா போயிடும், திருடு போச்சோ அது நஷ்டமா போச்சோ தெரியாது, ஏதோ சொல்லு. அந்த மாதிரி பணம் தொலைஞ்சு போயிடுச்சு, அதை நினைச்சு ஒருத்தன் கஷ்டப்படுறான், திருப்பி சம்பாதிக்கணும்னு அவன் பிரவர்த்திக்கிறான். இவன் ஆர்த்தன். அர்த்தார்த்தின்னா புதுசா, ஒருத்தனுக்கு பணமே இல்லை. அவன் என்ன பண்றான்னாக்க, எனக்கு பணமே இல்லையே நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். இவா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா, அதனால இவா ரெண்டு பேருக்கும் அர்த்தார்த்தின்னு பேர். அப்புறம் ஜிக்யாசுனாக்க ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு, நம்ம சுத்தாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அர்த்தம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன் கைவேலியார், அவன் ஜிக்யாசு. அப்புறம் நீ ஞானீஜ பரதர்ஷபா, ஞானி நான் விஷ்ணுவுக்கு சேஷமா இருக்கேன், பகவானுக்கு நான் சேஷம், பகவானையே நான் அடையணும் அப்படின்ற மோட்சத்தையே விரும்புறவன் இருக்கானே அவன் மோக்ஷார்த்தி. நம்ம திருப்பல்லாண்டு சேவிச்சு அதெல்லாம் வரிசையா வரும் என்ன, அதெல்லாம் அந்த இது வரும் பாருங்க, நெகிடை நல்லதோர் அது சோறும் நெகிடை நல்லதோர் சோறும், எல்லாரும் சாத்துக்கு நடுவில் தான் நெய்யை குத்திப்பா. அவன்லாம் நெய்க்கு நடுவில் வந்து குழந்தை வேற தலையணி எடுத்து மேலே போடுவோம். நம்மெல்லாம் பிரசாதத்துக்கு நடுவில் நெய்யை குத்திப்போம். ஆனால் இந்த ஐஸ்வர்யார்த்திகள்லாம் நெய்க்கு நடுவில் பிரசாதத்தை எடுத்து போகலாம், அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்ப நல்லா இது பண்ணி போகலாம் வா. இது சொல்றது அது அந்த மாதிரினா அர்த்தார்த்தி ஐஸ்வர்யார்த்தி அர்த்தார்த்தி அவன் தான். அடுத்தது ஜிஜ்ஞாசு கைவல்யார்த்தி, அதன் பிறகு அதன் பிறகு ஞான் மோக்ஷார்த்தி. இவன் மூணு பேரும் எதை எதை சிந்தனை பண்ணணும்னு அங்க சொல்றேன், பெருமாள் சொல்றேன் அதெல்லாம் அதெல்லாம் சொல்றேன் இல்லையோ. இப்ப அதெல்லாம் சிந்தனை பண்ணி தான் ஆகணும்.
அப்படின்னு அவன் திருப்பி கேள்வி கேட்கிறா. அங்க கவிம் புராணம் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து இந்த கைவல்யார்த்தி இவாளை பத்தி எல்லாம் வரிசையா அங்க சொல்றேன். எதை எதை சிந்தனை பண்ணணும், எப்படி எப்படி தியானம் பண்ணணும், அது அந்தந்த விஷயத்துக்கு ஐஸ்வர்யார்த்தி என்ன தியானம் பண்ணணும், அவர் கைவல்யார்த்தி என்ன தியானம் பண்ணணும், அப்புறம் மோக்ஷார்த்தி என்ன தியானம் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லிருக்காரு. இப்ப நீ வந்து என்ன சொன்ன, இந்த மாதிரி பணத்தெல்லாம் பிரிக்கிறது புத்திராள் கொடுக்கறது அதெல்லாம் கூடாதுன்னு சொன்னியோ, அதெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்பயும் இப்ப என்னடா அப்படின்னாக்க, இதெல்லாம் நீ கீதையிலேயே சொல்றதே, அது தேகாவசானம், தேகத்தை விடுற சமயத்துல எதை எதை சிந்தனை பண்ணணும், ஐஸ்வர்யார்த்தி தனக்கு ஐஸ்வர்யம் வரணும். அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது, பரமாத்மாவுக்கு எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கோ அந்த மாதிரி ஐஸ்வர்யம் எனக்கு வரணும்னு சிந்தனை பண்ணி போகணும், அப்பதான் அந்த ஐஸ்வர்யம் வருமா. அதே மாதிரி கைவல்யார்த்தி பரமாத்மாவுடைய சித்தாத்ம சுரூபம் எப்படி, ஏக ஆத்மா பிரத ஆத்மா கிரோபத்தியோன்னு அந்த மாதிரி என்னுடைய ஆத்மஸ்வரூபமும் எப்படி இருக்கு, அதை சிந்தனை பண்ணணும். அதை சிந்தனை பண்ணாதான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஞானியோ பகவான் சிந்தனை பண்ணணும், பகவான் எப்படி இருப்பான்னு சிந்தனை பண்ணணும், அப்படி அவன் சிந்தனை பண்ணி அதை அடையணும். இது அங்க சொல்ற கருசியா. இப்ப இதெல்லாம் கூட ஐஸ்வர்யார்த்திகள்லாம் நமக்கு உபாதையும் இல்லையே, மோஷார்த்திக்கு உபாதையும் இல்லையே, ஆனா அதெல்லாம் சிந்தனை பண்ணணும் அங்க சொல்லிட்டே திருமாள். இப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல வேண்டாம் முடியோ. ஏன்னாக்க நீ என்ன சொன்ன, இப்போ ஐஸ்வர்யத்தை பத்தியோ அதை பிரிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு நீ சொன்ன, எரிஞ்சோ சிந்தனையே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா பெருமாளும் அது மாதிரி சொல்லிருக்கே, அது அது என்ன அர்த்தம் அது அப்படின்னாக்கா, வாஸ்து பெருமாள் சொன்னார் அது மாதிரி என்ன அர்த்தம் பண்ணீங்கன்னு தெரியுமா, யாருக்கு எது வேணும்னு ஆசை வர்றதோ அதை சிந்தனை பண்ண சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா, எதை நாம ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும், அதுதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம், சதா தத்பாவ பாவிதா, சதா தத்பாவ பாவிதா, எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே அவன் எந்த சிந்தனையில இருக்கானோ அந்த சிந்தனையில தான் அவனுக்கு கிடைக்கும். எந்த சிந்தனையில நமக்கு போறோமோ அந்த சிந்தனை தான் நமக்கு பிராப்தியே வரும். இதெல்லாம் ஆதிபரதர் மானு ஜடபரதர் இவன் உபாக்கியானத்தான் நாம சொல்லியிருக்கோம். ஆகவே இதை ஏற்கனவே சொல்லிருக்கோமோ இல்லையோ, அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும், எது எனக்கு தேவையோ அந்த சிந்தனை. அப்படி இருந்தாதான், அதுவும் உபாசனம் தானே, ஐஸ்வர்யார்த்தியும் உபாசனம் தான் பண்றான், ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு போ, ஐஸ்வர்யார்த்தியும் உபாசனம் தான் பண்றான், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கைவல்யார்த்தியும் உபாசனம் தான் பண்ணணும், அதே மாதிரியே மோக்ஷார்த்தியும் உபாசனம் தான் பண்ணணும். அப்ப உபாசனம் பண்ணா என்ன பண்ணணும், நம்ம எது பலனோ எந்த பலன் நமக்கு தேவையோ அந்த பலனையே நாம சிந்தனை பண்ணணும். எந்த பலன் நாம சிந்தனை பண்றோமோ அந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். கடைசியில நமக்கு எந்த பலன் வேணுமோ அந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு எதை சிந்தனை பண்ணணுமோ அதுதான் கிடைக்கும். அதனால எது எது நமக்கு வேணுமோ அதையே சிந்தனை பண்ணணும், அதை சிந்தனை பண்ணிட்டே இந்த தேகத்தை விடணுமா. அதனாலதான் சரணாகி நிஷ்டாருக்கு அது நிம்மதியான பாடு, அந்த சிந்தனையே வேண்டாம், அந்திம ஸ்மிருதி நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த யோக நிஷ்டன் இருக்கானே பக்தி யோக நிஷ்டன், இவனுக்கு மாத்திரம் இந்த சிந்தனை அந்திம ஸ்மிருதி அவசியம் தேவை. கடைசியில எதை நினைக்கிறானோ அதான் வரும். லோகத்திலேயே இதான் சகஜம், நமக்கு எது சாத்தியமோ இது எனக்கு வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கு இல்லையா, கோல்ன்றாலே ஒரு குறிக்கோள் இருக்கு, இதை அடையணும் அப்படின்னு நமக்கு இருக்கு. இந்த எதை அடையணுமோ அதுலேயே மனசு சிந்தனை போயின்னு இருக்கணும். அப்படி போனாதான் நமக்கு அந்த பலனை அடைகிறதுக்கு நிம்மதி வரும், கிடைக்கும். இல்லாத போனா அது வராதே. அதனால எந்த பலன் நமக்கு தேவையோ அந்த பலனை எப்பொழுதும் நாம நினைச்சுட்டு இருக்கணும். இது லோகவேத சித்தம், லோகவேத சித்தம். ஏன்னா அதுல முக்கியமான விசுவாசம் இருக்கணும் இல்லையா,
விசுவாசம் வந்து எனக்கு இது கிடைக்கணும், இதை நினைச்சாதான் எனக்கு வரும் அப்படிங்கிற சிந்தனை முக்கியம். அந்த சிந்தனை இருந்தாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுவே நமக்கு இந்த சிந்தனை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி கிடைக்கும்? சிந்தனை போயிட்டு நாம எதையோ கடனையேன்னு பண்ணினோம்னாக்கா அதனால பணம் கிடைக்காது. பக்தி, அந்த பக்தியினுடைய சுரூபம் இதான், எது எனக்கு தேவையோ அதை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும். அது ஐஸ்வர்யார்த்தியா இருந்தாலும் ஒண்ணுதான், கைவல்யார்த்தியா இருந்தாலும் ஒண்ணுதான், மோக்ஷார்த்தியா இருந்தாலும் ஒண்ணுதான். இந்த ஒரே ஒரு சுவாரஸ்யம், ஐஸ்வர்யார்த்தி மாத்திரம் திரும்ப கீழே விழுந்துருவான், கைவல்யார்த்தியோ மோக்ஷார்த்தியோ திரும்ப விழவே மாட்டான், அவனுக்கு அந்த கஷ்டமே வராது. கைவல்யார்த்தி கூட கொஞ்ச நாள் கைவல்யத்தை அனுபவிச்சுட்டு ஆத்ம அனுபவத்தை அனுபவிச்சுட்டான்னு அவனுக்கே அழுது போயிடும். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதிலிருந்து கிளம்பி எப்போ நாமோ இதை அனுபவிப்போம் மோட்சத்தை அப்படின்னு தோணுவோம், மோட்சத்தை அனுபவிப்போம்னு தோணுவோம். நமக்கே ஒன்று இருக்கு, நான் பிரிக்க பண்டிதன், நான் என்னை பற்றி நான் பெருமைப்பட்டுட்டே இருக்கேன். எவ்வளோ நாள் நம்ம பெருமைப்பட்டுக்க முடியும்? நாலு நாள், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், அதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஜிகுப்சை வராது? வராது ஒரு பொருட்டு, என்னை பற்றி நானே நினச்சிக்கிறேனே, எதுக்கு நான் என்னை பற்றி எதுக்கு நான் நினச்சிக்கணும் அப்படின்னு எனக்கே சிந்தனை வரும். லோகத்தில் ஒரு சகஜம், நம்ம எதை எதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அடுத்து போயிடும் நமக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஐஸ்வர்யாஸ்தி அவனுக்கும் அடுத்து போயிடும், ஆனா அவன் ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டுட்டான். அப்படி ஆசைப்பட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, இல்லையோ கீழே வந்துருவான், திருப்பி அடுத்த ஜென்மம் வந்துடும் உனக்கு, திருப்பி அல்லாடனும் அவன் உத்தேசங்க ஐஸ்வர்யமா போய். ஆனா கைவல்யமோ ஆத்மானுபூதி, ஆத்மானுபூதி வர்றவனுக்கு ஒரு படி கீழே இருக்கான். சில சுமட்நாடன் சாய்த்தர் எப்படின்னாக்க, கைவல்யன்றது ஆத்மானுபவம், தன்னுடைய அனுபவம், தான் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறதுன்னு அர்த்தம், சுவாத்ம அனுபவம். அது எப்படி அது மோட்சத்துல இருக்கான்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு. அது எப்படின்னா ஒதுக்குப்புறமா தள்ளி வைப்போம் பாருங்கோ, அந்த மாதிரி ஏதாவது ஆனந்த அந்த காலத்துல ஸ்ரீவைகுண்டத்துல பரிச்சேரி அப்படின்னு வேறு. ஏன்னா அது ஓரத்துல இருக்கு, அது மாதிரி ஏன்னா அது நமக்கு உபாதயம் இல்லையோ, ஒரே ஊர் தான், ஒரே க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல அக்ரஹாரம் இருக்கு, எல்லா தெருக்களும் இருக்கு, எல்லா ஜாதி மனுஷாலும் இருக்கா. அதுல ஆனால் அந்த ஜாதி இருக்கிறதுனால அந்த க்ஷேத்திரத்துல சேராத்தா போயிடுமோன்னா, அது எல்லாமே அதற்கு சேர்ந்துதான் இருக்கும், எல்லாருக்கும் சேர்ந்துதான் இருக்கும். அந்த க்ஷேத்திரோட எல்லாரும் சேர்ந்ததுதான் க்ஷேத்திரம், அதுல ஏதோ வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கா தெரியல அவனுக்குதான். அத மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல கூட இந்த இது இருக்கு பாருங்க, கைவல்யம்ன்றது அது அங்க ஒரு ஓரமா இருக்காம எல்லாருக்குமே எப்படி தோணுது, அந்த இடத்த தனியா அனுபவிக்கிறது. அவள்லாம் அற்புதமா பெருமாள் அனுபவிக்கிறார், நாம ஒண்டி இங்க ஓரமா உட்காந்து அனுபவிக்கிறோம் பத்தியா அப்படின்னு தோணிட்டு அவளுக்கு பிரவர்த்தி அதுல போயிடும், அதனால மோட்சத்துல போயிடும் அவள். அதனால கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க போவா. இது இது ஒரு விரோதம், நமக்கு பிரம்ம பிராப்திக்கு விரோதம். அர்த்த பஞ்சகம் சொல்றோம்லையோ, பிராப்தி பிரம்மணரூபம் பிராப்திச பிரத்யேகாத்மனா பிராப்தியுபாயம் பலன் செய்வேன், அதா பிராப்தி விரோதிச்சே, பிராப்தியான பலன் இருக்கு அதுக்கு விரோதி வர்க்கத்துல சேர்த்து விட்டுற சுவாமி. அதான் சொல்ற 32 துறவு தத்துவா தப்புவா, ஓராவடியிலே விழுந்ததோடு 31 விழுந்ததோடு வாசி இல்லையிலே அப்படிங்கிற 32 கணறு அதை தாண்டனும்னு ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான், ஒருத்தன் முதலடியிலேயே கீழே முழுகிட்டான், இன்னொருத்தன் 31 முழுகிட்டான், முதலடியில ஒருத்தன் முழுகிட்டான், 31 ஒருத்தன் முழுகிட்டான். ரெண்டு பேருக்கு என்ன வாசி, 31 வந்ததுனால அவனுக்கு என்ன இதுவான பெரிய விசேஷம்னா இல்லையே, முதலடியில விழுந்தா என்ன அது அவனுக்கு கஷ்டமோ அதான் 31 விழுந்தாலும். ஆனால் 32 தாண்டான் பாருங்கோ, அவனுக்கு தான் முக்கியத்துவம், ஏன்னா அவன் தான் பிரம்ம பிராப்தியை அனுபவிப்பான், பூர்ணமான பலத்தை அனுபவிக்கிறவன் அவன் தான். அதனால இந்த இடத்துல வந்து இந்த கைவல்ய அனுபவன்றது சாமான்யம், அதனால இது
மோட்சத்தை அப்புறம் கொண்டு போய் கொடுக்கும் படிப்படியா. அதனால அது விளம்பத்துக்கு காரணம், தாமதத்துக்கு அது காரணமா போயிருக்கு. அதனால அது கூட நமக்கு உபாதையும் இல்லைதான். ஆனால் ஐஸ்வர்யம்ன்றது நமக்கு தேவையே இல்லை. அந்த ஐஸ்வர்யத்துக்கோசம் நம்ம ஆசைப்படவே கூடாது. ஆகவே இவா எல்லாரும் உபாசகால் தான். ஆனால் ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டான்னாக்க அந்த ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டா ஐஸ்வர்யத்தை நினைச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி கைவல்யத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டான்னா கைவல்யத்தை கடைசியில் நினைச்சுட்டு இருக்கணும். மோட்சத்தை ஆசைப்பட்டான்னாக்கா மோட்சத்தை அதையே நினைச்சுட்டு இருக்கணும், பிரம்மஸ்வரூபத்தையே நினைச்சுட்டு இருக்கணும். அதை நினைச்சுட்டே போனாதான் பலன் கிடைக்கும். இல்லாத போனாக்க நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால பெருமாள் வந்து இதை மாதிரி உபதேசம் பண்ண. ஏன் அப்படின்னா இவாளும் கூட என்னுடைய பக்தால் தான், உபாசகால் தான். அதனால நான் இவாளுக்கு வந்து இதை மாதிரி சிந்தனை பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆனால் இந்த இவா இருக்கா பாருங்க, உபாசகன் இங்க இருக்கான், குடும்பத்துக்கோசரம் பிரிச்சு வைக்கிறான். அதெல்லாம் வந்து நம்ம அதை சிந்தனை பண்ணவே வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் லௌகீகமான விஷயம் இருக்காது. அந்த சிந்தனையே நமக்கு தேவையில்லை, அதை பத்தி அனவசரம் அது. ஆகவே இப்போ இதை வந்து ரெண்டு விடையும் சரிச்சிருக்க. ஒன்னு, ஒரு உபாசகன் இருக்கான். இந்த உபாசகனானவன் தன்னுடைய குடும்பத்துக்கோதரம் தனக்கு அந்திம காலம் வந்துருத்தோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்குறான். பிரிச்சு கொடுக்கச்ச எப்படி பிரிச்சு கொடுக்குறான்னாக்க, தன் பிள்ளைகள், தன்னுடைய கிரகிணி, பந்துக்கள், இவாளுகள்லாம் எல்லாம் என்னென்னவோ பண்றான். தானம் பண்றது, அது பண்றது, நல்லதை பண்றது, உபதேசம் பண்றது, என்னென்னவோ பண்றான். இவைகள்லாம் இங்க சிந்தனை பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அது வந்து லௌகிக விஷயம். அதனாலதான் இந்த சாஸ்திரத்துல அதை பத்தி சொல்லவே இல்லை. இது ஒரு விஷயம். அப்படியானா பெருமாள் வந்து ஐஸ்வர்யார்த்திகளுக்கு, கைவல்யார்த்திகளுக்கு, மோட்சார்த்திகளுக்கு எல்லாம் சதா தத்தா பாவிதாலாம் சாதிச்சாரு, அது எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம்? இது அனுபாதையும் தானே. ஐஸ்வர்யம் கைவல்யம்லாம் சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்னாக்க, எதை எது நம்ம அடையணுமோ அப்போ அவைகளை சிந்தனை பண்ணிட்டு இருந்தாதான் அது நமக்கு வரும். இல்லாத போனாக்கா நமக்கு வராது. அதனால வந்து இதெல்லாம் சொன்னது. மத்த யோகத்தை ஆரம்பிச்சான்னாக்க அவனுக்கு வந்து அவிச்சேதம் விச்சேதனையே வராம எப்பொழுதும் இந்த அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பண்ணினாத்தான் இவனுக்கு இதெல்லாம் தடை இல்லாம இருப்போம். அதுக்கோசம் நான் சொன்னேன். அதனால ரெண்டும் விரோதமே இல்லை, எல்லாம் சரியாதான் அமைஞ்சிருக்கு. ஆகவே இந்த பாதத்துல சில விஷயங்களை சிந்தனை பண்ணணும்ன்ற சில விஷயங்களை பத்தி பிரஸ்தாவிக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு பலனை சொல்லணும். சிந்தனை பண்ண வேண்டியது எது, சிந்தனை பண்ணக்கூடாது எது, அதுக்கு சொல்லணும். அதுக்கோசரம் இந்த அவதாரியை சொல்லி முடிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். ஆயுஷ்மாம் அனிஷ்டை இஹ பகுபிஹி அசௌ ஆத்மனப்ரேக்ஷ யோகி யத்குர்யாத் யச்ச புத்ர ப்ரபதிஷு நஹி தத் சத்யமத்ர இத்யனுக்திஹி. கீதாதிஷு அந்த்யகாலே யதகணிததபி ப்ராச்யயோக ப்ரகாரே தத்தத் ப்ராப்யானுரூபே நியதமிதி யதா பூர்வதீஹி அத்ர பாவ்யா அசௌ யோகி. இந்த உபாசகன், இதோ இப்பெல்லாம் ஞானியை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இந்த உபாசகனானவன் இஹ இந்த உடம்புல இருக்கச்ச, இந்த சரீரத்துல பகுதிஹி அனிஷ்டைஹி, சாதாரண அனிஷ்டம் இல்ல, நானாவிதமான அனிஷ்டம், நமக்கு பிடிக்காதெல்லாம் எத்தனையோ நடக்கிறது. இந்த உடம்புல எவ்வளவோ உபத்திரவம் இருக்கு. எப்பேற்பட்ட உபாசகனா இருந்தாலும் சரி, அவனை கை வலிக்கும், கால் வலிக்கும், தலை வலிக்கும், கழுத்து வலிக்கும், ஏதோ இருந்துதான் இருக்கும் அவனுக்கு. உடம்பு சம்பந்தமானது,
மன சம்பந்தமானது, அத மாதிரி இந்திரியங்கள் சம்பந்தமானது எல்லாம் தான் வரும். சாரீரம், திவ்யம், பௌமம் அப்படின்லாம் சொல்றார். இவைகள் எல்லாமே இந்த இதெல்லாம் நமக்கு இருந்துதான் இருக்குது. அது அதெல்லாம் நம்ம பார்க்கறது என்ன தோணும், உடம்ப படுத்த படுத்தி படுத்தி எடுக்கிற சமயத்துல சரி நமக்கு நமக்கு அந்திம காலம் நெருங்கி கொடுத்து ஆத்மனஹா தனக்கு ஆயுஷ்மாம் ஆயுஷ் ஆயுஷனுடைய எல்லை வந்துருச்சோம்னு அர்த்தம். எவ்வளவு நாள் நாம் இருக்க போறோம் யாருக்கும் தெரியாது. இப்போ 57 வயசு அடைய எனக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியும். எப்ப வேணாலும் முடியலாம். நான் யாரு என்ன சேவிச்சாலும் சரி, யாரு யாரை நான் சேவிச்சாலும் சரி, எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் இந்த வார்த்தையே, நவதிக்கு மேல எழுந்தவழி இருக்கணும். 90 வயசுக்கு மேல நீங்க எல்லாம் எழுந்தவழி இந்த லோகத்துல நல்லா நடத்தணும். அது வரையும் அந்த 90 வயசுலயே உங்களை நான் சேவிக்கணும், அதுக்காடி எனக்கு பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு நான் இது எனக்கு நான் வேண்டிக்கிறேன் அவாளுக்கு வேண்டிக்கிற மாதிரி இருக்கு. இது சித்திரமா இல்ல. வசுதாக என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம ஆசீர்வாதம் பண்ணச்சு. அதனாலதான் பாருங்க, தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுகங்கரி பவா, ஆ மாதிரி சதாயுசாயு, மா பூர்ண ஆயுசாயு, மார்க்கண்டாய் மார்க்கண்டாய் ஆயுசாயு அப்படின்னா சொல்றோம். என்ன அர்த்தம், பகவத் சங்கல்பம் அவருக்கு எவ்வளவு இருக்குமோ தெரியாது. நம்மளால ஆன பிரியும்தான் நல்ல வாக்கியம் சொல்லணும். அதனால இந்த மாதிரி உடம்புக்கு எப்போ இந்த உடம்புனுடைய இது முடிவு வரும் யாருக்கும் தெரியாது. அதனால ஆயுஷ் சீமாம், ஆயுஷோடு ஆயுஷ் இருந்தே அந்த ஆயுஷுக்கு சீமா எல்லை நலன். எப்போ இந்த உடம்பு இந்திரியங்கள் இதை விட்டு நம்ம விடுபட்டு போவோமோ, பிரேட்சிய அது சரியா தெரிஞ்சுடுவோம். நமக்கே தெரியும் ரொம்ப உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரிஞ்சிருமா ஈஸ்வர சங்கல்பம், நமக்கு பகவத் சங்கல்பம், பகவான் தோழ பத்தி போற அப்படின்னு சொல்லிடுமா. சுவாமி தேசிகன், ஸ்ரீவாசகாரன் இந்த மாதிரி மகான்கள்லாம் இந்த மாதிரிதான் இருந்தா, அவளுக்கு தெரிஞ்சது. அப்ப என்ன பண்ணுவானா, பிரேட்சிய நன்னா நிர்ணயம் பண்ணிட்டு உறுதிப்படுத்திடுவாவா. அப்ப என்ன பண்ணுவாளா, எது எது எந்த கர்த்தவியம், அவ என்ன பண்ணுவானா பிராயசித்தம் பண்ணுவார், தானம் பண்ணுவார், போறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிடணும். இதுல சொல்லுவோம் கைங்கரியம் பண்றவங்களையும் முதல் நாள் கைங்கரியம் யாராவது போயிட்டான்னாக்கா அதுல உத்ராந்தேத்த பிராயசித்த ரொம்ப கோதானந்தம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவார். அதாவது இவன் தனக்கு தான் தெரியும் தான் உங்க போக போறேன்னு இவனே கோதானம் பண்ணணும். இந்த யாரா இருந்தாலும் சரி பரமபுரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சு விடுறது நம்ம போக போறோம்னு சொல்லிட்டு. அப்பவே ஒருத்தரை கூப்பிட்டு என் மாதிரி நான் போக போறேன், இவர் எத்தனையோ தோழ இருக்கும், அந்த தோஷம்லாம் நிறுத்தியாகி நான் நல்லபடியா கிளம்பணும் இந்த உடம்புல இருந்து, அதுக்கோசம் நமக்கு கோதானம் பண்றேன் அப்படின்னு கோதானம் பண்ணணும். இப்பெல்லாம் கோதானம் பண்றது இல்ல, ஒரு தேங்காய் போன உடனே பண்றான், அப்பா கோசரம் பிள்ளை பண்ணிடுறான், ஒரு தேங்காய் வச்சு பணத்தை வச்சு உத்ராந்தி நித்த பிராயசித்தம் கோதானம் அப்படின்னு பண்றார். இத மாதிரின்னா நிறைய அவன் பண்றான். எது குறியா இந்த மாதிரி பிராயசித்தங்கள்லாம் என்ன பண்ணுவானோ, இது ஒண்ண. அப்புறம் புத்த பிரபடி ரிஜ எத்குறியா பிள்ளை ஆண்டியா பந்துக்கள் சிநேகிதார் இவாளுக்கள்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவளுக்கெல்லாம் எத்குறியா எதை எதை பண்ணுவானோ, அதாவது சொத்தை பிரிச்சு கொடுக்கறது, அது மாத்திரம் இல்லாம தானம் பண்றது, அது பிரிச்சு வைக்கணுமா, இது பிள்ளைகளுக்கு ஓசுறோம், இது பொண்ணுக்கு ஓசுறோம், இது கிரகிணிக்கு ஓசுறோம், இது பந்துக்களுக்கு ஓசுறோம், இது கோயிலுக்கு ஓசுறோம், இது தானத்துக்கு ஓசுறோம், சம்பாதிச்சது 100 ரூபானாக்கா தலா 5 ரூபா வரும், அந்த மாதிரி இத்தனையும் பிரிச்சுடணுமா. ஏன் அப்படின்னாக்க கடம்பர சமயத்துல இதெல்லாம் பண்ணணும். பண்ணிட்டாதான் பசங்க நிம்மதியா இருப்பா, பசங்க நிம்மதியா இருப்பா. இல்லாத போனா பசங்க ரொம்ப கஷ்டப்படுவா, ஒருத்தர் அடிச்சு நேர பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் நேர கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் எதை எதை பண்றோமோ அவைகள்லாம் தன்னை தது நகி தர்க்கியம், தர்க்கியம்னா சிந்தனையும் நடத்தும், இது சிந்திக்க வேண்டாமே, தன்னை தது நகி தர்க்கியம் அது சிந்தனை பண்ணவே வேண்டாம், சிந்தனையே பண்ண வேண்டாம். அது இது ஹேதோகோ,
என்ற காரணம், ஏன்னா இது லௌகிக விஷயம், இது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா இது லோகத்துல பண்ற விஷயம், லோகத்துல பண்ற விஷயத்தை போய் நாம எதுக்க போய் இப்ப சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். உபாசனம் அவனோ போக போறான், போக வேண்டிய விஷயத்தை பத்தி தானே நம்ம போய் இந்த உடம்பை விட்டுட்டு அங்க போய் அடையணுமே, அதுதானே சிந்தனை பண்ணணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டாமே. இது ஹேதோ என்ற காரணத்தினால அத்திர அனுப்தி இந்த பிரகரணத்துல அவைகள் எல்லாம் சொல்லல. என்னதான் இது வந்து அபர கைங்கரியம் தான், இங்க உபாத்தியாயம் இல்லை, புரோஹித்யம் இல்லை. இது இதை இதை பண்ணணும், இப்படி இப்படி போகணும், அதெல்லாம் இங்க சொல்ல வேண்டியது. இதெல்லாம் வந்து பொதுவாக இவன் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பிராயசம் சாதிகள், அதெல்லாம் தேவையில்லை. தேகத்தை விடுறதுக்கு போதும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்றதுக்கு ஆனாலும் சொல்லவே தேவையில்லை. அதனால இங்க சொல்லல, அதை நினைக்கவே வேண்டாம், நினைக்க வேண்டாம்ன்ற காரணத்தினால இங்க இதை சொல்லல. சரி, இதெல்லாம் ஏன்னா மீதி எல்லாம் நிச்சயப்படி நம்ம சிந்தனை பண்ணணும். அந்த வழி அது ஒண்டிதான் இங்க சொல்றது, மீதி எல்லாம் இங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டேன். உடனே அவன் கேள்வி கேட்கிறான், கீதாதிஷு அந்திய காலை எது அகனி, கீதை முதலான கிரந்தங்கள்ல தேகாவசான சமயத்துல, அந்திய காலை தேகாவசான சமயத்துல, தேகம் முடிகிற சமயத்துல, பிராரப்தம் முடிஞ்சு தேகம் முடிகிற சமயத்துல கர்த்தவியத்தை எது சிந்தன மகனி, இது இதை பண்ணணும். ஏன்னா எட்டாவது அத்தியாயத்துல சொல்லிருக்க ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யார்த்தி அக்ஷர யாதாத்மியம், அக்ஷரம்னாக்க ஜீவன் விஷயம், அவனுடைய விஷயம், அவனுடைய சிந்தனை கைவல்யம் அது என்ன, அது மாதிரி பகவத் சவணார்த்தினா பெருமானுடைய திருவடி அடையணும்னு ஆசைப்படுறவன். இந்த மூணு பேர் இவாளுக்கு வேத்திய உபாதேய பிரதிபாதன பரே எதை தெரிஞ்சுட்டு அது உபாதேயமா இருக்கிறது, அதை சிந்தனை பண்ணணும், அதை அனுசந்தானம் பண்ணணும்னு அங்க சொல்றேன். கவியம் புராணம்னா ஆரம்பிச்சு சொல்லிருக்காரு. அதனால ஐஸ்வர்யார்த்தி என்ன, கைவல்யார்த்தி என்ன, மோக்ஷார்த்தி என்ன, இப்போ மூணு பேருக்குமே எது எது அந்திம காலத்துல சிந்தனை பண்ணணும்னு சொல்றேன், அதுக்கு நீ என்ன சொல்லுவே, அங்கேயும் ஐஸ்வர்யம்லாம் சொல்றது தெரிஞ்சோ, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்னா அதற்கு பதில் தாத்தாப்பி, அது கூட அந்த மாதிரி சிந்தனம் சொல்லப்பட்டது கூட தத்த பிராப்தியான ரூபே, எது எது பிராப்தியம் நமக்கு, ஐஸ்வர்யார்த்திக்கு ஐஸ்வர்யம் பிராப்தியம், கைவல்யார்த்திக்கு தன்னுடைய ஆத்ம அனுபவம் பிராப்தியம், மோட்சார்த்திக்கோ பகவத் சரணாரவிந்தம், அதானே அதுக்கு அனுரூபமா இருக்கிறது, அதுக்கு அதுக்கேத்த மாதிரி இருக்கக்கூடிய பிராச்சிய யோக பிரகாரே. முன்னாடி சொல்லப்பட்ட யோகம் என்ன யோகம்னாக்க, முன்னாடி சொல்லப்பட்ட உபாசனங்கள், இந்த மாதிரி உபாசனங்கள், அது அதுக்கேத்த உபாசனங்கள், ஐஸ்வர்யார்த்திக்கு ஏற்ற உபாசனம், அந்த மாதிரி கைவல்யார்த்திக்கு ஏற்ற உபாசனம், மோக்ஷார்த்திக்கு ஏற்ற உபாசனம். தத்துவ பிராப்தியான ரூபே பிராச்சிய யோக பிராச்சியனாக முன்னாடி சொல்லப்பட்டது பூர்வோக்தம் அர்த்தம், முன்னாடி இது வரைக்கும் சொல்லிருக்குமே, அந்த மாதிரி எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது, ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது, இதுல பகவத்கீதையில அந்த மாதிரி இங்கே உபாசனம்லாம் சொல்லிருக்கவே, அவைகள் தான் அவைகள்ல நியதம், நீதம் அது நீதமா இருக்கிறது. ஏன்னாக்கா நம்ம எது நமக்கு தேவையோ அந்த சிந்தனை அனுசந்தானம் இருந்தாதான் எப்பொழுதும் அது நமக்கு கிடைக்கும். அதனால அது பிரதிநீதமா இருக்கு, நியதம் அது நியதமா சிந்தனை பண்ணணும். இது ஹேதோகோ அந்த காரணத்தினால அத்திர இந்த பிரகரணத்துல மோக்ஷ விஷய மோக்ஷ விஷயத்திலேயோ யதாபூர்வதீஹி பாவியா, ஒத்த யோகத்தை ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு அவிச்சேதேன அனுசந்தானம் பண்ணணும். யதாபூர்வதி எப்படி நம்ம யோகம் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கோமோ அதுக்கு அனுகுணமாகவே இந்த சிந்தனம் இருக்கணும், அனுசந்தானம் இருக்கணும். அதனால தான் அதெல்லாம் சொன்ன பெருமாள், அதனால இந்த இடத்துல எந்த ஒரு தோஷமும் பெருமாள் சொல்லவே இல்லை, அவர் சொன்னதெல்லாம் நமக்கு அனுகூலமாக தான் சொல்லியிருக்க. ஆக நமக்கு ஆயுசனுடைய எல்லாம் தெரியறது, எப்ப நமக்கு ஆயுசு முடிய போறதுன்னு தெரியறது, அந்த சமயத்துல சில பிராயசித்தாதிகள்லாம் நம்ம பண்ணணும், அதெல்லாம் பண்ணினானா கூட அதை நம்ம நினைக்க வேண்டாம், அந்திம ஸ்மிருதி அதுக்கு வேண்டாம்,
அதை மாதிரி தன்னுடைய புத்திரன் புத்திரி தன்னுடைய கிரகிணி அது மாதிரி பந்துக்கள் வாழ்கள்லாம் எதை எதை பண்றானோ அந்த தாயை பார்க்கும் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்கறது இதை மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அதையும் இவன் சிந்திக்க வேண்டாம், ஏன்னா இவனுக்கு அது உபாதையும் இல்லை. அதனால இங்க அதை பத்தி சொல்லவே இல்லை சூத்திரக்காரர். உபநடத்தும் சொல்லல, சூத்திரக்காரனும் சொல்லல. பகவத்கீதையில இது மாதிரி சொன்னாரே அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் என்னன்னாக்க எதுக்கு எது நமக்கு பிராப்தியமோ அதுக்கு அனுரூபமான உபாசனத்தை பண்ணணும். அப்போ எது பிராப்தியம், ஐஸ்வர்யமோ அல்லது கைவல்யமோ அல்லது மோட்சமோ, அதை அதுக்கு அனுகுணமான உபாசனத்தில் அதை நம்ம தியானம் பண்ணாதான் அது நமக்கு கிடைக்கும். அதனால அந்த உபாசனத்துல இதை மாதிரி முன்னாடி சொல்லப்பட்டதை அப்படியே அனுசந்தானம் பண்ணணும்னு அங்க சாத்தியம் பெருமாள். அதனால எந்த தோஷமும் கிடையாது. ஆக இந்த பாதத்துல ஆரம்பிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுவா சங்கர கட்சி காமிச்சு கொடுத்துட்டே இந்த அஞ்சு ஸ்லோகத்தினால இவைகள்லாம் அவதாரிகள் அஞ்சு ஸ்லோகமும் இந்த பாதத்துக்கு. அடுத்த ஸ்லோகம் தான் அதிகரணமே ஆரம்பம். அதனால இந்த விஷயத்தை இங்க சொல்லி முடிச்சு இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஆயுஷ் சீமாம் அனிஷ்டை இஹ பகுபிரசௌ ஆத்மநாஸ்திரேக்ஷ யோகி எத் குர்யாத் எச்ச புத்திர பிரபதிஷு நஹி தத்தர்க்யமத்ரே அனுக்தி கீதாதிஷு அந்தியகாலே யதகணி ததபி பிராச்சயோக பிரகாரே தத்தத்ராப்யானுரூபே நியதமிதி யதா பூர்வதீயிலத்ர பாவ்யா கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.